ராதியா போயிருச்சுன்னு கவலையில இருக்கியா? ஆமா. என்னக்கா சொல்ற? அம்மா என்ன பழைய ஃப்ரெண்ட்னு உடனே உனக்கு பாசம் பொங்கி வழியுது போல இருக்க. அம்மா ஆனாலும் இது ரொம்ப ஓவர். அநியாயத்துக்கு இவ்வளவு நல்லவங்களாலாம் இருக்க கூடாது. ஐயோ இருங்க இருங்க, நான் முடிச்சிடுறேன் இருங்க. அதுக்குள்ள என்ன தியாகி ஆக்கிடாதீங்க. இத்தனை நாள் ராதிகா இங்க இருந்தாங்க. அத்தை திட்டினாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் ராதிகா அவரை பாத்துக்கிட்டாங்க. ஆனா இனிமே அவருக்கும் சமைச்சு கொடு, அவருக்கும் சேர்த்து காஃபி போட்டு கொடுன்னு எங்க என்கிட்ட வந்து சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு கவலையா இருக்கு. என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. ஏக்கா, நாங்க எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட உன் கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடா காபி போடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஏன் கவலை? அதுவும் பிளாக் காஃபி போட்டு கொடுன்னு யாராவது சொல்லட்டும், அப்புறம் இருக்கு. 25 வருஷமா அண்டா அண்டாவா பிளாக் காஃபி போட்டு கொடுத்ததெல்லாம் போதும். அப்பா ராதிகா இங்க வரட்டும் இல்ல இவர் அங்க போகட்டும், எனக்கு அதை பத்தி எந்த கவலையுமே இல்ல. என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தா அதுவே எனக்கு போதும்.